ஏ இப்போ நான் வந்து இந்த இப்படி தான் செய்ய போகிறேன் பாரு. ஒரு செம்பு கம்பி வச்சாச்சு, இதுதான் முடிஞ்சு போச்சு. இதில் வந்து 1 ml ஊற்றினா போதும். 1 ml-க்கு நமக்கு வந்து 700 mV வரும். ரெண்டாவது வைக்கிறப்ப நமக்கு வந்து 700 to 710 mV வரும். மூணாவது வைக்கிறப்போ 730 to 740. நமக்கு வந்து என்னென்னா, நமக்கு வந்து இப்போ வோல்ட்டு முக்கியம் இல்லை, ஆம்பியர் தான் முக்கியம். அநேகமாக 20 வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து வோல்ட்டுக்கு வச்சுக்கலாம், மற்ற ரெண்டு மற்ற அடுத்து இருக்குது பாருங்கள், 1+20, 1 + 20 இந்த 20 ஆம்பியர்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? நான் பண்ணிட்டு ஒன்று சாம்பிள் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1 g தண்ணி தான் ஊற்ற போகிறேன். ஒரு இது 5 ml உடையது. இது மாரி போனால் புதுசு வாங்கினா 10 ரூபா வரும்னு நினைக்கிறேன். நான் பழசு போய் இங்கே போய் பொறுக்க போகிறேன். எங்கே மருத்துவமனைக்கு போக போகிறேன், இல்லாட்டா பழைய இரும்பு கடையில் பிளாஸ்டிக் வாங்க மட்டும் போய் போக போகிறேன். நன்றி, வணக்கம். இது இப்படி இது இதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதவே மில்லிகிராம் இருந்துன்னு வச்சுக்கோ, மில்லிகிராம் இருக்கணும். அதாவது 1 mg பிடிக்கிற மாதிரி கலன் வந்து நம்ம தயாரிக்க முடியும். அது தயார் பண்ணால் ஜப்பானுக்கும் சைனாவுக்கு தான் அந்த யோகதி இருக்குது. அங்கே போனோன்னு வச்சுக்கோங்க, 1 mg-லேயே வந்து நாம் வந்து 1 V எடுக்க முடியும். அப்போ 1000 mg-லேருந்து 1000 V எடுக்க முடியும். இதான் ஒரு மாதிரி. இது வேறு வழியே கிடையாது. ஏன்னா இது ப்ளஸ் மைனஸ் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ளஸ்னால் எது மைனஸ் எதுனா, செம்பு எப்படின்னா என்னவாக இருக்கும், அலுமினியம் என்னவாக இருக்குன்னா, மின்சாரம் வந்து வெளியிருந்து உள்ளே போகிறதில்ல. வெளியிருந்து உள்ளே போகிறப்போ சிகப்பை வந்து பாசிட்டிவு, கருப்பு வந்து நெகட்டிவ்னு சொல்லுவீங்க. அதுக்குள்ளே போகிறதும் செம்பு தான், ஆனால் மேலே இருக்கிற சாயம் கட்டிடுறோம். அப்போ ஆனால் இதில் வந்து எந்த சாயம் கிடையாது, உள்ளே இருந்து 0 வெளியே வருது. இன்புட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இன்புட் வந்து 10 paisa, வெளிப்புட்டு அவுட்புட் வந்து 1 rupee. இன்புட் ஒன்லி 10 paisa, அவுட்புட் இஸ் 100 paisa. புரியுதா? அதனால் நீங்கள் வந்து யுரேனியத்தை நீங்கள் உடைக்கிறீங்க, 1 g யுரேனியம் வந்து 1 crore volts எடை, 1 crore volts கொடுத்தீங்கன்னா, 1 crore volts அவுட்புட்டு, 1 crore volts அவுட்புட் இஸ் 1 crore volts. ஆனால் இன்புட் அவுன்னு கேட்டிங்கன்னா, இன்புட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 volts, 500 volts, 1 lakh volts உள்ளே கொடுப்பாங்க. 1 lakh volts உள்ளே கொடுத்தா 1 crore volts அவுட்புட் வருதுன்னா, அப்போ வந்து ஒன்றை கடைசியில் கூட மிச்சம் 99 மிச்சம் தானே, அப்படி சிந்திக்கணும். ஆக இந்த தூண்டலுக்கு ஒன்று தேவை. அப்போ தூண்டலுங்கும்போது தான் நான் வந்து வெங்கடேசன்கிற மாபெரும் விஞ்ஞானி, அவர் வேறு நோக்கத்துக்காக கண்டுபிடிச்சி கொடுத்தாரு, அதுவும் வெற்றி அடைஞ்சிருச்சு. அவருக்கு தெரியாமல் ஒன்று நடந்துருக்குது, அவர் கொடுத்த கலவையானது ஹைட்ரஜனையும் கொடுக்கறது, மின்சாரமும் கொடுக்கறதுன்னு அவருக்கே தெரியாது. இப்போ உயிரோட வந்து உருவான ரெண்டும் கொடுத்துருக்கணும் அப்படிம்பாரு. சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இதில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் யாருனாலையும் கொண்டு கண்டுபிடிக்க முடியாது. நேர்த்தான் கண்டுபிடிச்சோம். அப்போ நம்ம 1 வைக்கிறப்போ 700 mV வச்சுது, 2 வைக்கிறப்போ கம்பியை மாற்றி கணக்கு முடிவு வருது, 750 mV வருது, 3 வைக்கிறப்போ 780 to 790 வரலாம். இந்த மாதிரி அப்போது வோல்ட்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. வோல்ட்டுங்கிறது 700 mV இருந்தது, 100 mV வரலாம், 1.5 volts வரலாம். அதிகபட்சம் 1.5 volts எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? அப்போ இப்போ டியூபுக்கு வந்து 1 volt வச்சு, இப்போ மினிமம் வந்து 1.5 vs 3/4 ஒன்றுன்னு வச்சுக்கலாம். அப்போ 1 volt வந்தாச்சு. அடுத்த செல்லு வைக்கிறப்போ, அடுத்த கலன், அடுத்த கண்ணு வைக்கிறப்போ எங்களுக்கு ஒரு 50 mA வரணும். அப்போ என்ன பச்சுன்னா, 1 volt 50 mA. அப்போ ரெண்டாவது வைக்கிறப்போ 1 volt 100, இது மாதிரி ஏறிட்டே போகணும், 5-5 ஏறிட்டே போகணும். இப்போ 20 கேட்பா, 20 mA, அப்போ தான் 100 mA எங்களுக்கு வரும். 100 mA பெருக்கள் 1 volt, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 mW எங்களுக்கு வந்துடும். சரியா? நன்றி, வணக்கம். இதை தான் உலகத்தினுடைய முதல் குவாண்டம் பேட்டரியினுடைய அடிப்படை. நன்றி. இதில் நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் கிடையாது. வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு எந்த கொம்பாலையும் கொம்பாலும் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? இது என்னன்னே தெரியாது. முதல்ல செம்பு எதுக்கு வச்சுருக்கோம்? எங்கேயாவது வந்து செம்பும் கம்பியும் வந்து எங்கேயாவது சர்க்கியூட்டில் வச்சுருப்பாங்களா? ஒரு பக்கம் செம்பு போகுது, ஒரு பக்கம் வெள்ளி போகுது, அப்படின்னு செம்பில் தான் எலக்ட்ரானிக்ஸ் பண்ண முடியும் இல்லையா? வேணால் செமிகண்டக்டர் தயாரிக்கலாமே தவிர, சர்க்கியூட் பூரா செம்பில் தான் இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா வந்து பிளாட்டினத்தில் செய்யணும். அதெல்லாம் யாரும் நடக்கிற காரியமா? அது எப்போவுமே வந்து செம்பு பேட்டரி ஒன்று கிடையாது, அலுமினியம் பேட்டரி ஒன்று கிடையாது. நான் வெறும் பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன். இந்த பிளாஸ்டிக் வந்து எப்போ வந்து வந்து 1 mg மாற்ற போகிறோம், 1 mg எப்படி பட்டன் செல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பட்டன் செல் மாதிரி, பட்டன் செல் இருந்தால் 1 volt வர மாதிரி வைக்கணும். அந்த பட்டன் செல்லுக்குள்ளேயே 100 volt வர மாதிரி வரணும். அதுதான் நடக்கும். அந்த மாதிரியெல்லாம் அணுகிட்டு போனோம்னா
வரலாம். நம்மளால் எந்த அளவுக்கு சிறுசாக செய்ய முடியும் அந்த அளவுக்கு சிறுசாக செய்யறதா தான் நமக்கு லாபம் அதிகம். இடம் பற்றாக்குறை, இதில் இருந்து எந்த வகையான இது 20 டிகிரி 29 டிகிரிலேயே உங்களுக்கு வந்து சூப்பர் கண்டக்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இயற்கையுடைய கடவுள் பார்க்கணும்னு சொல்கிறீங்களே, கடவுள் என்பது ஒரு ஒன்றும் இல்லை, எலக்ட்ரான் தான், காட் இஸ் எலக்ட்ரான், நத்திங், வேறு ஒன்றும் கிடையாது. நன்றி.